இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையில் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி வந்த பலர் நலம் பெற்றுக் கொண்டு செல்வதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். எத்தனையோ விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல்வேறு நோய்களோடு அன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களின் நம்பிக்கையாக பார்த்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவரை மட்டுமே. இந்த இயேசுவினிடத்தில் நம்பிக்கையோடு வந்த அத்துணை பேரும் நலம் பெற்றுக் கொண்டு சென்றார்கள் என விவிலியமும் இன்றைய இறை வார்த்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நம்பிக்கையாளர்களுள் நீங்களும் நானும் நம்மை இணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நாடி செல்லவும் அவருக்கு உகந்த மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாக நம்பிக்கையோடு நாளும் ஆண்டவருக்கு உரியவற்றை நாடி செல்லுவோம். நம்பிக்கையோடு இந்த இறைவனின் பாதையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். எத்துணை தடைகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் அனைத்திலுமிருந்து நம்மை காக்க வல்லவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஆழமான நம்பிக்கையை நம்முள் விதைத்தவர்களாக நம்பிக்கையோடு இயேசுவின் பாதையில் இணைந்து பயணிப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.